வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்றல் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 2010 பானா கத்தடி படம் மூலமாக தமிழில் ஹீரோயினான சமந்தா இப்போ தமிழ் தெலுங்கில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. புஷ்பா படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட மார்க்கெட் இன்னும் அதிகமாக இருக்குது. இவங்க சினிமாவுக்கு வந்து 12 ஆனதை கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. இதை பற்றி சமந்தா, நான் காலையில் எந்திரிக்கும் போது சினிமாவில் 12 கம்ப்ளீட் பண்ணதை ரியலைஸ் பண்ணேன். லைட்ஸ் கேமரா ஆக்ஷனுங்கிறது தான் 12 மெமரியாக இருக்குது. இதை எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த பிளஸ்டு ஜேர்னியில் எனக்கு நல்ல ஃபேன்ஸ் கிடச்சதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவுக்கும் எனக்குமான லவ் ஸ்டோரி முடியவே முடியாதுன்னு ஒரு ஹாப்பியான போஸ்டர் போட்டிருக்காங்க. இப்போது சமந்தா யசோதாங்கிற தெலுங்கு படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜோடியாக மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தன் நடிக்கிறாரு. தமிழில் போடா போடி படம் மூலமாக அறிமுகமான வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோலில் நடிக்கிறாங்க. ஹரிசங்கர் ஹரிஷ் நாராயணன் சேர்ந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீதேவி மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மணி சர்மா இசையமைக்கிறாரு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவியாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடத்தில் வரப்போகுது.